ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டை மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பார்க்குறது அப்படின்ற டீடெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் tnpsc.gov.in. இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நிரந்தர பதிவு விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, புதிய பதிவு செய்தோர் விளைவோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக செய்வோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெண்டாவதா ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுதான், அதனால் வந்து அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பயணம் குறிப்பிட, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்டருக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், ஸோ இந்த ரெண்டுமே கேட்கும். இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்டு அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நீங்கள் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் எந்த டேட்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே காக்கும். நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் டூ சர்வீஸ் அண்ட் குரூப் டூ ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்டிங் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பேமெண்ட் வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 21/5/2022 கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நான் இன்டர்வியூ போஸ்டிங், குரூப் டூ சர்வீஸ் அண்ட் குரூப் டூ ஏ சர்வீஸ் அப்படி கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி கேட்கணும். அதாவது உங்களுடைய அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடியில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்தும்போது ஃபஸ்ட்டு வந்து அதுதான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஐடியை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட், ரெண்டாவது மந்த்து, லாஸ்ட்டாக வந்து இயர். ஸோ கொடுத்த உடனே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஹால் டிக்கெட்டில் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுடைய பேர், உங்கள் ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னுமே கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாக ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஹால் டிக்கெட் வந்து குரூப் டூ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான முறை. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.